갑자기 내게 나타나죠 너. 난 아무 Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது நீங்க நார்மலா வீட்ல குக் பண்ற ஃபுட் சாப்பிட்டு உங்களால ஒரு மாசத்துல 5 கிலோ வரைக்கும் weight loss பண்ண முடியும். என்னால வந்து டயட் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி நினைக்கிற ஒருத்தங்க அப்படினா ஒரு சிம்பிளான டயட்டா அது உங்களுக்கு இருக்கும். பெருசா காசு எதுவுமே நீங்க செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அது எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கற டீடைலை இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது போலவே டயட் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக சில ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். மார்னிங் நீங்கள் எலும்பின உடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஒன்று, இங்கே வந்து வெயிட் லாஸ் செட்ருங்க எடுத்துக்கலாம், இல்லைனா நார்மல் ஹாட் வாட்டர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப்பாவது ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணியாவது எடுத்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு மீல் எடுத்துக்கலாம். தண்ணி இல்லைன்னா வெயிட் லாஸ் எடுங்க. இப்போ வெயிட் லாஸ் எடுங்க எடுக்கிறதா இருந்தால் 1 கப்பு வெயிட் லாஸ் எடுங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணி. ஸோ இந்த மாதிரி 2 கப்பு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் எடுங்க வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது வேணும்னா ஃபாலோ பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். மாற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ரொம்ப குறிப்பாக நீங்கள் அதுலேருந்து ஹனி எதுவும் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டாம். இல்லை வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம், ஆனால் தேன் கலந்துக்க வேண்டாம். தேன் வந்து குளுக்கோஸ் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மீலே குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தேன் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியோ வெயிட் லாஸ் எடுங்கோ எடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஃபஸ்ட்டு மீலாக வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா டீயார் காஃபி எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களால் இனிப்பு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண முடியுது அப்படின்னா இனிப்பு இல்லாமல் வித்தவுட் டீயோ காஃபியோ எடுத்துக்கலாம். இனிப்பு இல்லாமல் முடியலை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இனிப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிசிஓடி தைராய்டு இருக்குது அப்படின்னா மட்டும் பால் சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த உணவுகள் எடுக்கிறப்போ வெயிட் லாஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் கண்டிப்பாக டீயார் காஃபி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை உணவு. காலை உணவாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் அன்னைக்கு என்ன காலை உணவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். தோசை இட்லி அப்படின்னா இட்லி அப்படின்னா ஒரு 3 எடுத்துக்கலாம். தோசை அப்படின்னா ஒரு 2 எடுத்துக்கலாம். சப்பாத்தி அப்படின்னாலும் ஒரு 2 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்ன நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கலாம். 2 உணவுகள் வந்து தவிர்த்துக்கோங்க. பூரி எடுத்துக்கக்கூடாது, பொங்கல் எடுத்துக்கக்கூடாது, மைதா சார்ந்த உணவுகள் வந்து காலை உணவாக எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் லஞ்சு. லஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க. வீட்டில் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்துக்கலாம். அளவாக சாப்பிடுங்க. ரொம்ப நிறைய ரைஸ் எல்லாம் போட்டு போட்டு சாப்பிட வேண்டாம். முடிஞ்ச அளவு அந்த வெஜிடபிளை வந்து நிறைய எடுத்துட்டு அந்த ரைஸோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக சாப்பிடுங்க. அது உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. ஃபிஷ் எடுத்துக்கலாம், மட்டன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், நான்வெஜ் வந்து என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அளவாக சாப்பிடுங்க அவ்வளோதான். ரொம்ப நிறைய போட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு அளவாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் கண்டிப்பாக லஞ்சுக்கு சேர்த்துக்கோங்க. டெய்லி ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு நான்வெஜ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒரு வெஜிடபிளே ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு டெய்லி கீரை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரைஸ் சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிட்லாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க, நிறைய எடுத்துக்க வேண்டாம். இல்லை அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எடுக்கலாமான்னு கேட்டால் ஓகே, நீங்கள் சப்பாத்தி எடுக்கிறதா இருந்தாலும் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னா நைட்டு டின்னர். டின்னர் வந்து 1 கப் பால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். வேறு எந்த ஒரு உணவும் எடுத்துக்கக்கூடாது. சப்பாத்தியோ இட்லியோ பொங்கலோ அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. வெறும் 1 கப்பு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய கப்புக்கு 1 கப்பு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 7 இல்லைன்னா 8 மணியோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டின்னர் வந்து பால் தான் எடுத்துக்க முடியும், 7 இல்லைன்னா 8 மணி. ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் இருக்கும். இதில் வந்து ரொம்ப குறிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இனிப்பு எந்த விதத்தில் எடுக்கக்கூடாது, உப்பு காரம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, எண்ணெயில் வறுத்த பொறிச்ச உணவுகள் வந்து எந்த விதத்திலையும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸு. முடிஞ்சால் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு. இது ஃபாலோ பண்ணாலே 1 மாதத்தில் 4-5 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அளவு வந்து நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சேலஞ்சில் பங்கெடுத்துக்கிறவங்க உங்களோட பேரை வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே மாதிரி டே 1 எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.